கல்வி மொழியாக தமிழ் வாழ்கிற இந்த பகுதியை மெட்ராஸ் ஸ்டேட் என சொல்லி, அது பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய காலத்திலே தமிழ்நாடு என அறிவிக்கப்பட்டு, இது வேண்டும், நம்முடைய பேச்சு மொழி தமிழாக இருக்க வேண்டும், நம்முடைய எழுத்து மொழி தமிழாக இருக்க வேண்டும், நாடுவர்கள் அறிவிப்பை விடுவார்களோ, தமிழ் மொழிக்கு எதிர்காலத்தில் வாழ்வில்லையோ என்ற எண்ணப்பாடுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய நாட்டையும் மொழியையும் காப்பதற்கான உறுதியேற்கிற நாளாக இன்றைக்கு இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அறிவித்த பேரறிஞர் அண்ணாவிற்கு பாடுபட்ட அத்துணை பேருக்கும் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம்.